டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 லட்சம் பேர்கிட்ட எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. இப்போ வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் இந்த ரேங்க்கில் இருக்கேன், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, வேக்கன்சி அதிகரிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேக்கன்சி அதிகரிக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னா என்ன, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து இன்னும் எவ்வளோ அதிகரிக்குது, அதுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியை பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வந்து ஒரு ரிசர்வேஷனுக்கு இது அலாட் பண்ணியிருப்பாங்க, பர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜென்ரலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 31% அலாட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 26.5% அலாட் பண்ணியிருக்காங்க. எம்பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 20%. அப்புறம் பிசிஎம்க்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 3.5%. எஸ்சிக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 15%. எஸ்சிஏக்கு வந்து 3% அலாட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிக்கு வந்து 1% அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதை தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 2012 வேக்கன்சிஸ் இருக்குது. பிசியில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1720 வேக்கன்சி இருக்குது டோட்டலாக. எம்பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 1298 வேக்கன்சிஸ் இருக்குது. பிசிஎம்க்கு பார்த்திங்க அப்படின்னா 227 வேக்கன்சி இருக்குது. எஸ்சிக்கு 974 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏக்கு 3% தான் ரிசர்வேஷனில் இருக்குது. அவங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 சீட்ஸ் தான் இருக்குது. எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே 65 சீட் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. இது போக நமக்கு டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோடைப்பிஸ்ட் அப்புறம் வந்து ஜேஏக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அஃபீஷியலாகவே கலெக்டர் ஆஃபீஸ்லலாம் கன்சாலிடேட் பண்ணி இந்த வேக்கன்சியை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அஃபீஷியலாக நமக்கு கொடுக்கல. இது வந்து நமக்கு சிவி லிஸ்ட் வரும்போது நமக்கு அஃபீஷியலாக இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லுவாங்க. 850 போஸ்ட்கிட்ட நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா ஜேஏக்கு வந்து ஒரு 483 போஸ்ட்டும், டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 174 போஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 35 போஸ்ட்கிட்ட நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது 9000 something தான் நமக்கு, 9351 வேக்கன்சி தான் நமக்கு இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் டைமில் 11800 அப்படின்னு நாங்கள் சிவி லிஸ்ட் வரும்போது 11800 அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 12000 மேலே நமக்கு வேக்கன்சி இருந்துச்சு. ஸோ இந்த டைமும் அதே மாதிரி தான், இன்னும் நமக்கு அஃபீஷியலாக சொல்லலையே தவிர கண்டிப்பாக வந்து 2000 போஸ்ட்டுக்கிட்ட வந்து நமக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 1000 2000 கம்யூனல் ரேங்கில் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மேலும் அந்த வேக்கன்சி வந்து நமக்கு எப்போது அதிகமாக ஆயிருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அந்த சிவி லிஸ்ட் வந்து அஃபீஷியலாக போடும்போது அப்போவுமே வந்து நமக்கு வேக்கன்சி டீட்டெயில்ஸையும் நமக்கு கொடுத்துருவாங்க. இவ்வளோ வேக்கன்சி இந்தந்த போஸ்ட்டுக்கு அதிகமாகுது அப்படின்ற தகவல் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.